குட் மார்னிங் மக்களே, இது சுட சுட வித் சதீஷ் வந்தாச்சு. சதீஷ் வந்துட்டா, ஆனால் மூணு நாளாக பார்த்தீங்கன்னா காஃபி கப்பு வரல. எஸ், இதே காண்டி தான் எனக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் காஃபி கப்பு கேட்க போவேன், ஆனால் அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாகவும் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் மேலே உள்ள அன்புனால பார்த்தீங்கன்னா காஃபி கப்புலாம் வேணாம், நான் நியூஸ் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே போதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனை படத்தோடைய பார்ட் மூணாவது பாகம் இருக்குல்லங்க, அது வந்து திரையரங்குக்கு வரப்போகுது. ஜாலியாக இனிமேல் எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து ஃபேமிலியோட உட்காந்து பேய் படம் பார்க்க போகிறீங்க. முதன்முறையாக செயற்கை உடல் பாகத்துடைய விண்வெளியை பேருக்காங்க. இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி ஆர்சினாக்ஸ் அப்படிங்கிறவர் தான். இவருக்கு என்னடா அப்படி பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறு வயதிலேயே எலும்பு புற்றுநோய் வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த எலும்பு புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி உடல் பாகங்கள்லாம் செயற்கையாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து எக்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விண்வெளி நிறுவனம் இருக்குல்ல, அதில் ஜாயின் பண்ணி இப்போ ஃபஸ்ட் டைமாக அவர் வந்து விண்வெளி போயிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நிறையா பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம் இந்த விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடியாது, நம்மளால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம டவுன் அப்படின்னு நினைக்கும் போது, இது மாதிரியான மக்கள் செஞ்ச இது மாதிரியான பர்சன் செஞ்ச சில விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய வெற்றியை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த ஒரு கோலை வந்து போகணும்னு ஒரு மைண்ட் தாட் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இக்னோர் நெகட்டிவிட்டி, அக்செப்ட் பாசிட்டிவிட்டி. அடுத்ததா என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலிவுட் கிங்கை பற்றி தான். யாருன்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே கூடாது. பாலிவுட் கிங், த ஒன் அண்ட் ஒன்லி ஷாருக் கானை பற்றி தான். ஷாருக் கானும் அட்லீயும் படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தப்பே பார்த்தீங்கன்னா, அந்த மணி ஹெய்ஸ்டோட ஃபோட்டோலாம் போட்டு அடுத்து மணி ஹெய்ஸ்டை வந்து ஷாருக் கானை வச்சு தான் பண்ண போகிறாரு அட்லீ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பிம்பமாக வெடிச்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாருக் கானும் அட்லீயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சொல்லிடுவாங்க, இதை வந்துடுச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய சோசியல் மீடியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு எண்டு கார்டு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் நடிக்கலையாப்பா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் கிடையாது, பண்ணுறாங்க. அட்லீ வந்து ஷாருக் கான் வச்சு படம் பண்ணுறாரு. அந்த படத்துடைய டைட்டிலை வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. படத்தோட டைட்டில் என்ன தெரியுமா? லயன். எஸ், காட்டுக்கு ராஜா சிங்கம், கோலி பாலிவுட்டுக்கு ராஜா நம்ம ஷாருக் கான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா செம்மையாக மேட்ச் ஆகும். அண்ட் அட்லியோட ஒரு எமோஷ்னலோட, ஷாருக் கானோட ஒரு ஸ்டைல் அண்ட் மாஸோட அந்த படத்தை பார்க்கறதுக்காக நானும் வெயிட்டிங். அண்ட் ஃபேன் சைடில் பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆயிருக்கு. அதெல்லாம் தாண்டி இனிய வலைதளங்களில் வேறு லெவல் ட்ரெண்டிங்கில் போயிருக்கு இந்த நியூஸ். அடுத்தா என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாலேருந்து நியூஸை தூக்கிட்டு வந்திருக்கேன். படா, நாலு நாளாக நியூஸ்லன்னு வருத்தப்பட்டுருந்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து சைனாவில் நியூஸ் வந்துச்சு. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் உள்ள குழந்தைகளுக்கு தனித்திறன் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. என்ன முயற்சி தெரியுமா? கோழியோட ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தில் ஒரு மருந்து செஞ்சு அந்த மருந்தை சைனா மக்கள்லாம் சேர்ந்து சைனா குழந்தைங்களுக்கு போட்டு விட்ருக்காங்க. கோழி ரத்தத்தை போட்டால் என்ன ஆற்றல் வரும் எனக்கும் தெரிய மாட்டேங்குதே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துருமா? இல்லை வேணாம், இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த மாதிரி ஊசிலாம் போட்டு நான் மாட்டிக்கக்கூடாது கோபால். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசேஜ் படம் பார்த்துருப்பீங்க. ஐசேஜ் படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே இப்போ நான் சொல்ல போகிற நியூஸ் வந்து என்னங்கிறது தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு யானை வகை தான் பார்த்தீங்கன்னா ஹோலி மம்தப், அதாவது மமோத் அப்படிங்கிற வந்து ஒரு யானை. ஓகேவா? ஸோ அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா ஐசேஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய தந்தம் வச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக நிறைய முடியோட அந்த யானை வரும், செம்ம ஹைட்டாக இருக்கும். அதை பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை, ஐ மீன் காட்டினா பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும், நேரில் பார்த்தா நான் பயந்துடுவேன். எஸ், உண்மை அதுதான். ஸோ அந்த யானை வந்து அழிஞ்சிடுச்சு இல்லை, அந்த உயிரினம் வந்து அழிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ அதை குளோனிங் மூலமாக திருப்பி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து அந்த குளோனிங் விஷயத்தை வந்து திரும்பி பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இணைய வலைதளங்களில் செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அதை வந்து ஸ்டேட்டஸ் போட்டு சாங்லாம் வச்சுட்ருக்காங்க. எஸ், த ஏன்ஷியன்ட் அனிமல் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ பாப்பா, அந்த அனிமல் வந்துச்சுன்னா ஜூவில் வச்சா நம்மளும் போய் ஃபோட்டோ எடுக்கலாம்ல. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரை பற்றி தான். 1983 தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய தங்கமகன் படம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், டி ராஜேந்திரனுடைய தங்கைக்கு ஒரு கீதம்
கடிதம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வெர்சஸ் ஸ்ரீராஜர் கிளாஷ் நடந்துச்சுல. இப்போ 2021 தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு கிளாஷ் நடக்கும்போது என்னடா ஸ்ரீராஜர் சார் திரும்பி ஒரு படம் பண்ணுறாரா, அந்த படத்தோட ரஜினி படமும் ஐ மீன் சூப்பர் ஸ்டாரோட படமும் கிளாஷ் ஆக போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாத்த படமும் வந்து தீபாவளிக்கு தான் வரப்போகுது, ப்ளஸ் மாநாடு படமும் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வரப்போகுது. அங்கே ஒரு கிளாஷு, இங்கே ஒரு கிளாஷு. ஸோ இதில் யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத தாண்டி நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இப்போ எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன், இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றும் இன்றும் என்றும் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம், ஆனால் நான் ரெண்டு படத்துக்காகவும் வெயிட்டிங், பிகாஸ் இங்கே சூப்பர் ஸ்டார் இங்கே லிட்டில் சூப்பர் ஸ்டார். ஸோ செம்ம வெயிட்டிங்கில் இருக்கேன், அண்ட் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க. கண்டிப்பாக ரெண்டு படத்துக்குமே தீபாவளிக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஸோ இன்றைக்கி சொன்ன நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நம்பிக்கையோட நான் கிளம்புறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு காலையில் கோழி கூனதுக்கப்புறம் உங்ககிட்ட கூவத்துக்கு நான் ரெடியாக இருப்பேன், நீங்களும் ரெடியாக இருங்க, வித் காஃபியோடு நீங்கள் ரெடியாக இருங்க. நான் சொல்ல மாட்டேன்ப்பா, ஏன்னா இன்றைக்கி சொல்லி இன்றைக்கி காப்பி கேப்பி நான் எடுத்துகிட்டு வரல, அதனால் நான் நாளைக்கு வந்து நான் டேரெக்டாக வந்துடும் காஃபி வச்சுனா காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.